தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் தற்போது சென்னை திரும்பி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், எவ்வளவு நேரமா இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் விக்னேஷ். தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த சொந்த ஊர்களுக்காக செல்வதற்காக மக்கள் வந்து 5 நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் சொந்த வாகனங்கள், அரசு பேருந்துகள், பொது வாகனங்கள் என்று சென்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த விடுமுறை முடிந்து அலுவல் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் பள்ளிகளுக்கு செல்வதற்காகவும் பல்வேறு காரணங்களுக்காக மீண்டும் சென்னை திரும்பி கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் நேற்றிலிருந்தே இவர்கள் வந்து வரத் தொடங்கினர். இந்நிலையில் இந்த காலை மதிகாலை முதல் தொடர்ச்சியாக அந்த பேருந்துகளில் வரக்கூடிய மக்கள் அதிகம் வந்ததால் இங்கு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக அதை வழக்கம் போல் இருக்கக்கூடிய மக்கள் பேருந்திற்காக காத்திருக்கிறார். அதே போல இவர்களும் வந்து இறங்கக்கூடிய நிலையில இங்கு தொடர்ச்சியாக பேருந்துகள் வந்து அங்கே சாலையில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே போல அந்த தாம்பரம் மேம்பாலத்திலும் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பில் இருந்து இந்த முடிச்சூர் சாலைக்கும் அதே போல இந்த ஜிஎஸ்டி சாலையிலிருந்து நேராக செல்வதற்கும் இந்த பல்வேறு நெரிசல் ஏற்பட்டு இந்த போக்குவரத்து வந்து வாகனங்கள் அங்கங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதே போல பெருங்குளத்தூர் பகுதியில் இந்த மிதமான போக்குவரத்து நெரிசல் தான் காணப்பட்டது. பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் வழக்கமாக பெருங்குளத்தூர் பகுதியில் தான் எப்பொழுதும் வாகனங்கள் வந்து வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஆனால் தற்போது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இந்த வாகனம் நின்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் அதனை சீர் செய்து தற்பொழுது அனுப்பி கொண்டு வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போக்குவரத்து நெரிசலானது சீர் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், அதாவது வெளியூர்லேருந்து வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு அங்கிருந்து சென்னைக்கு உள்ள வருவதற்கான எல்லா போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கா சந்தகுமார்? குறிப்பாக அந்த விடுமுறைக்கு செல்லும்போது அவர்களுக்காக அரசு வந்து சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த சிறப்பு பேருந்துகளில் இவர்கள் சொந்த ஊர் பயணம் மேற்கொண்டு அதே போல இங்கே சென்னை வருவதற்கான ஏற்பாடுகளையும் வந்து செய்திருந்தது. இது தாண்டி அரசு போக்குவரத்தை தாண்டி அவர்கள் வந்து தனியார் பேருந்துகளையும் அதிகம் பயன்படுத்தினர். அந்த தனியார் பேருந்து அதிக அளவில் சென்னைக்கு இந்த வருவதன் காரணத்தினால இங்க இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.